அதாவது கடந்த வாரம் நவம்பர் 6 தேதி திங்கட்கிழமை ஸ்ரீலங்கா வெர்சஸ் பங்களாதேஷ்க்கு இடையிலான ஓடிஐ வேர்ல்ட் கப் 2023ல ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய விஷயம் நடந்துச்சு. நம்ம அஞ்சலோ மேத்யூஸ் டைம்ட் அவுட் ஆகிட்டாரு. வழக்கமா மேட்ச்க்கு அப்புறம் டீம் பிளேயர்ஸ்குள்ள ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துப்பாங்க. ஆனா மேத்யூஸ் டைம்ட் அவுட் ஆனது தான் ரீசனானு தெரியல. ஆஃப்டர் மேட்ச் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பங்களாதேஷ் பிளேயர்ஸ்க்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கல. விரிவா சொல்லணும்னா பங்களாதேஷுக்கு எதிரான உலக கோப்பை போட்டியில சதீர சமர விக்ரம அவுட் ஆனதுக்கு அப்புறமா அந்த நிர்ணயிக்கப்பட்ட 2 மினிட்ஸ்க்குள்ள ஸ்ட்ரைக் எடுக்க மிஸ் பண்ணியாச்சு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டைம் அவுட் ஆன முதல் பேட்ஸ்மேன் என்ற பெருமையை மேத்யூஸ் பெற்றுள்ளார். இது கொஞ்சம் இல்ல நிறைய கான்ட்ரவர்சிய உலகம் முழுக்க கிளப்பிருச்சு. ஆனா மேத்யூஸ் அவருடைய ஹெல்மெட்ல ஸ்ட்ரப் இஷ்யூஸ்னாலதான் டிலே ஆகி இருக்குன்னு சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கான்ட்ரவர்சி போதாதுன்னு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம்ல அரசியல் தலையீடு இருக்குதுன்னு சொல்லப்படுது. கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு பார்த்தா அவுட் ஆன ஸ்ரீலங்கா ஏசியா கப் 2023லயும் இந்த வேர்ல்ட் கப்லயும் 5 ரன்ஸ் இம்ப்ரூவ்மெண்டோட அவுட் ஆகியிருக்காங்க. சிக்னிஃபிகண்டான இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று இருக்குதான். இது போன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.